கைஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இடிஎஸ் டூல கவர்மெண்ட் லேப்டாப்ல லாக் இல்லாம ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி, கிராபிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைக்கணும், எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் வைக்கணும், ஸோ சில செட்டிங்ஸ் மட்டும் மாத்தினா போதும் நீங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல கூட இதை சூப்பரா நீங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். நார்மலா இடிஎஸ் டூ கேம் வந்து பழைய வெர்ஷன்ஸ் வந்து இடிஎஸ் டூ பழைய வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ல சூப்பரா சப்போர்ட் ஆகும், எந்த லாக் இல்லாம. புது வெர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லாக் அடிக்கும். ஸோ நீங்க கிராபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சிட்டீங்கன்னா போதும், லாக் அடிக்காது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க, அதுல பார்த்து கிராபிக்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து மீடியம் வச்சிருக்கேன். ஸோ நீங்க கொஞ்சம் ஹை அண்ட் லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹை வச்சுதான், ஸோ லாக் இருக்காது. ஸோ நீங்க வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது மீடியம்ல வச்சுக்கோங்க. மீடியம்ல வச்சீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் லாக் இல்லாம ஒரு நல்ல கிராபிக்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஸோ மீடியம் வச்சுமே உங்களுக்கு லாக் அடிச்சுன்னா நீங்க லோ வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மேல ஃபுல் ஸ்கிரீன் மோட் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரைட்னஸ் லெவல் வந்து எப்பயுமே சென்டருக்கும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேவோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் என்னவோ அதே தான் எங்கேயும் வைக்கணும், ஓகேங்களா. இப்போ என்னோட ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் வந்து 136, இந்த இதுதான் வந்து என்னோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன், ஓகேங்களா. இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் தான் வந்து உங்க இடிஎஸ் டூல தான் இருக்கணும், ஓகேங்களா. அப்பனாதான் உங்க இடிஎஸ் டூ வந்து இந்த லேக் எல்லாம் ரன் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் எனபிள், ஓகேங்களா. ஜஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ரிஃப்ளக்ஷன் டீடைல், வெஜிடேஷன் டீடைல், கிராஸ் டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோல வச்சுக்கோங்க. மேக்சிமம் நீங்க இதெல்லாமே நீங்க லோ மீடியம் அந்த லெவல்ல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து நல்லா இருக்கும், லாக் இல்லாம சூப்பரா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க கிராபிக்ஸ் வச்சிருந்தாலே போதும், உங்களோட கேம் வந்து சூப்பர் டூப்பரா ரன் ஆகும். அண்ட் கைஸ் வந்து இந்த வீடியோ அவ்வளவுதான். டடா பாபா.